ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். என்னோடய ஃபேவரட் ஷாப்புக்கு தான் உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த வீடியோ நிஜமாகவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் மக்களே, இது உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. காந்திபுரத்துலேருந்து ஹோப்ஸ் போகிறோம் அவினாசி ரோட்டில். அப்போ வந்து ஹோட்டல் எஸ்எம்எஸ் இருக்குது, அதை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலில் நம்ம வந்து யூடர்ன் போட்டுக்கிறோம். யூடர்ன் போட்டோடனே இம்மீடியட்டாக அங்கே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்பை தாண்டினதுக்கப்புறம் இம்மீடியட்டாக லெஃப்டில் வந்து ஒரு கட்டு போகும். அது வந்து கோயம்புத்தூர் மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச இடமான ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிற கட்டு தான். இன்றைக்கி வந்து சண்டேங்கிறனால இந்த இடம் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. அதனால தான் நான் சண்டேவே வந்தேன். ஃப்ரீயாக போயிட்டு ரிலாக்ஸாக ஷூட் பண்ணிட்டு வரணும், மக்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். மறுபடியும் இந்த இடத்துல வி ஷேப்பில் ரோடு பிரியும். அப்போ அந்த லெஃப்ட் சைட் கட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தெரியுது பாருங்கள், அந்த க்ரீன் கலர் நெட்டு, அதுதான் வந்துட்டு பயனீர் அக்ரோ இண்டஸ்ட்ரி கார்டன் ஸ்டோர். இது டெரஸ் கார்டனிங் பண்ணணும், சேஃபாக பில்டிங்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணணும், என்னால் அலைய முடியாது, ஒரே இடத்துலையே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோசிக்கவே யோசிக்காதீங்க, நேராக இங்கே வந்துடுங்க. இதுதான் ரூட்டு தெளிவாக சொல்லிட்டேன். இப்போது மேலே செகண்ட் ஃப்ளோரில் தான் இந்த ஸ்டோர் இருக்குது. ஆன்லைனில் கொக்கோபிட்டு தேடி அலைஞ்ச போது நான் கண்டுபிடிச்ச இடம் தான் இது. இது என் வீட்டிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது. இந்த ஷாப்போட தரம், அதாவது குவாலிட்டி வந்து அவங்க என்ட்ரன்ஸில் வச்சுருக்கிற இந்த ரெண்டு பெரிய மரங்களில் தெரியும். எவ்வளோ அழகான பூக்கள். இது வந்து கீழே டவுன் ஃப்ளோரில் வந்து விழுந்து கிடக்கும். இந்த ரெண்டு மரங்களுமே பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ப்ரீதிங் பேக்லேயும் மீடியம் சைஸ் கண்டெய்னரில் தான் வச்சுருக்காங்க. இந்த டெக்னாலஜி எல்லாமே தான் இந்த இடத்துல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். என்ட்ரன்ஸ்லேயே இவங்க நீட்டாக அந்த அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிற அழகு இருக்குது பாருங்கள். இங்கே வாங்க, வேறு எங்கேயுமே போக மாட்டேங்கிற மாதிரி அப்படி ஒரு டிசிப்ளினாக இருக்கும். முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக குட்டி குட்டியான பாட்டில் அந்த கேக்டஸ் சக்யூலண்ட்டெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு மன்னி பிளான்ட் அப்படியே வந்து கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது. இவங்களோட குவாலிட்டி அந்த போர்டிலேயே தெரியும். ஆமாம், ஸ்ட்ரைட் நோ பார்கெயின்ஸ். ஆனால் இந்த மணி பிளான்ட்டு பாருங்கள், ஒரு ப்ரீதிங் பேகுங்கிற இவங்களோட அந்த டெக்னாலஜியில் தான் வச்சுருக்காங்க. இது மூன்று பேக்கு தான், அவ்வளோ பெருசாக அந்த மணி பிளான்ட்டு வளர்ந்துருக்கு. இவங்களை பற்றி நான் நிறையா சொல்கிறத விட நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. என்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஆர்கானிக் அண்ட் பயோ ஃபார்மிங்கில் வந்துட்டு நிறையா புது புது டெக்னாலஜியை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கிற இந்த ஒரு அட்டகாசமான பர்சனாலிட்டி சாரத்தை நம்ம மீட் பண்ண போகிறோம். மேலே தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஏறி வரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டே கீழிருந்தே நான் வந்துட்டு கோக்கோப்பிட்டு இன்னும் தேவையான உரங்கள் விதைகள் எல்லாமே சொன்னால் கொண்டு வந்து தந்துடுவாங்க. ஆனால் இந்த ஒரு நாள் டைம் கிடச்சிது ஃப்ரீயாக. சரி, மேலே என்னதான் இருக்குதுன்னு வந்து பார்த்தா இவ்வளோ நாள் வந்து இதை நான் மிஸ் பண்ணிட்டேனே. 3 வருஷமாக வர்றேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தா இன்னும் என் கார்டன் எங்கேயோ போயிருக்குமே அப்படின்னு ரொம்பவே நான் ஃபீல் பண்ணினேன். அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. சீக்கிரம் அந்த ஷாப்பை வெளியில் கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்கான பதிவு தான் இது. வாங்க சாரை மீட் பண்ணலாம். சார், நல்லா இருக்கீங்களா? நிறைய டைம் வந்திருக்கேன், நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி உங்களை மீட் பண்ணுறேன். ஹாப்பி டு மீட் யூ சார். எல்லாமே வந்து ஆர்கானிக் நியூட்ரியன்ஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியா, நவகாவியா, ஜீவாமிர்தம், அப்புறம் மீனமிலம், அக்னி அஸ்திரா, நீம் ஆயில், அமிர்த கரைசல், இப்போ எல்லா விதமான ஆர்கானிக் நியூட்ரியன்ஸும் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் எது வேணாலும் எங்கிட்ட வாங்கலாம். அது வந்து 1 லிட்டரில் இருக்குது, 100 ml இருக்குது. ஏன்னா 100 ml ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லா பர்சன்ஸுமே அதை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மெயினான ஆட்டிடியூடு. இப்போ வர்றாங்க, 1 லிட்டர் எங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து 100 ml பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எடுத்துகிட்டு போகிறாங்க, நல்லா இருக்கும்போது அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து வாங்கிக்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லா விதமான வெர்மி கம்போஸ்ட்டு, ஆர்கானிக் மென்யூரு, நீம் கேக்கு, புங்கன் கேக்கு, எது வேணாலும் எங்கள் கடையில் கிடைக்குங்க. நீங்கள் எது சொன்னீங்கனாலும் இருக்கும். பருத்தி கோட்டை புண்ணாக்கிலிருந்து வச்சுருக்கோங்க, நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். அப்புறம் சிக்கன் மெனியூர்ஸ் வச்சுருக்குறோம். அப்புறம் போன் மீல்ஸ் நிறையா வச்சுருக்குறோம். ஃபிஷ் போன் மீல் இருக்குது, ஆர்டினரி போன் மீல் இருக்குது, அப்புறம் கிரானுலேட்டட் ஃபிஷ் போன் மீல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸெல் பவுடரு, பனானா பீல் பவுடர்ஸுங்க, அது இப்போ நான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். பொட்டாசியம் கண்டென்ட்டு, இந்த ஃப்ளாரிங்கெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்கோம். பெல்லட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம், ஆர்கானிக் பெல்லட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் சீவீட் கிரானுவல்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம்.
அப்புறம் ஹியூமிக் அண்ட் ஃபல்விக் கிரானியூல்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், இந்த இந்த சீவீட் கிரானியூல்ஸ்ன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து சாயில் கண்டிஷனருங்க. இதில் வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம், சீவீடு, அமினோ ஆசிடு, ஹியூமிக் பவுடர்ஸு, என்னென்ன பிளான்ட் நியூட்ரிஷன்ஸ் தேவையோ அதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்கோம். சாயில் கண்டிஷனர்னு சொல்கிறது இதுங்க. இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஒரு 4-5 kg ஏக்ராக்கு போடலாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஹோம் கார்டனிங்க்கு வந்து 2 tablespoons வந்து ஒரு ஒரு பாட்டுக்கும் சின்ன செடிகளுக்கு வந்து போட்டாலே போதுமானது. எவ்ரி ஒரு 45 days போட்டால் போதும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எல்லாமே வந்து நீங்கள் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லா மைக்ரோப்ஸும் உள்ளே வைக்கும்போது அந்த செடியோட க்ரோத் நல்லாயிருக்கும். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, பஞ்சக்காவியன்னா அது மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்கான தேவையான நியூட்ரியன்ட் அதுலேயே இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு டைம் அந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி வரும்போது என்ன ஆகுதுன்னா, பூ பிடிக்காது, பூவே விழுந்துருது. அப்புறம் பூ விழுந்துருது, ஒரு 10 பிடிச்சாலும் ஒரு 2 தான் நிற்கிது. 2 fruit வந்தாலும் அந்த ஃப்ரூட்லேயும் ப்ராப்ளம் வருது. அந்த டிஃபிஷியன்சி எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் போடணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு சார்ட்டாகவும் வச்சுருக்கோம். இங்கே சார்ட்டாகவும் வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டிஃபிஷியன்சின்னு அதுலேயே லீவ்ஸ்லேயே உங்களுக்கு காட்டும். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபிஷியன்சிக்கு என்னென்னலாம் போடணுங்கிறது இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ் இது எடுத்துக்கலாம், இல்லைன்னா எங்கிட்ட கேட்டாலும் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் வந்து நாட்டு விதைகளை தான் கொடுக்குறோங்க. ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, இந்த பெல்ட்டில் வெஸ்டர்ன் காட்ஸில் வர ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லைங்க, அவங்ககிட்டருந்து கலெக்ட் பண்ணி தான் நாங்கள் பேக் பண்ணுறோம். எங்களுக்கு எல்லா ரிசல்ட்டுமே நல்லா இருக்குது. இது வரைக்குமே யாருமே கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. கம்ப்ளைண்ட்டு இருந்தாலும் போட தெரியாமல் போட்டிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இன்ஷியலாக அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. வேறு நீங்கள் வேறு பார்க்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் டைப் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த செலரி, லெத்யூஸு, ஸ்விஸ் சாடு, இதெல்லாம் ப்ரொக்கோலி எல்லாம் வந்து இது வந்து நாங்கள் வெளியே தான் வாங்குறோங்க. ஏன்னா இட் இஸ் நாட் அவைலபிள் இருங்க. ஆனால் இங்கே நம்ம இதுக்கு போடும்போது மாடி தோட்டங்களுக்கு நல்லா வருதுங்க. நல்லா வருது, வருதங்காட்டி தான் நாங்கள் கொடுக்குறோம். இல்லை சார், நானும் இது வாங்கிட்டு போயிருக்கேன், எல்லாமே நல்லா வந்திருக்கு. இப்போ உள்ள ஷாப்புக்கு உள்ளே போகலாம். இங்கே வந்து தேவையான இந்த க்ரோ பேக்ஸு, தொட்டி, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸு. ஒரு இடத்துக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே ஒரு இடத்துலையே வாங்கிட்டு போயிடலாம். கார்டனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே வந்து அலைய வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஷாப் கிடைக்காம தான் நான் தேடி கண்டுபிடிச்ச ஷாப் தான் இது. 3 முன்னாடி ஆன்லைனில் பார்த்தது. இவ்வளோ பக்கத்தில் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது நான் இப்போ தொடர்ந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டேன். முக்கியமாக இங்கே இருக்கிற ஒரு பிராண்ட், ஒரு பேக், இது ப்ரீதிங் பேக்ஸ் அப்படின்னு. நம்ம க்ரோ பேக்ஸ் தான் பார்த்துருப்போம். இந்த பேக் வந்து ரொம்ப இவங்களோட பிராண்ட் இது, ப்ரீதிங் அப்படின்ட்டு. இதை பற்றி சார் இப்போ சொல்லுவார். பேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்கான ஆனந்துங்க. இது வந்து ஜியோ டெக்ஸ்டைல்னு சொல்லலாம். இதை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எப்படின்னா, நம்ம ஆர்டினரி பாட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து ஃபேப்ரிக்காக இருக்குங்காட்டி ஏரேஷன் நல்லாயிருக்குங்க. ஏரேஷன் இருக்கும்போது என்னென்னா, வாட்ரு வந்து உங்களுக்கு ஹோல்டு பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகி கீழே வந்துடும். கீழே வரும்போது ஓவர் வாட்டரிங் இல்லாத போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும். இப்போ பிளாஸ்டிக் ஹெச்டிபி பேக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஓவர் வாட்டரிங் சில டைம் பண்ணிடுவோம், தெரியாமல். 1 liter ஊற்றுற இடத்துல 2 liter நம்ம தெரியாமல் ஊற்றிடுவோம். ஊற்றும்போது உள்ளேயே ஸ்டாக்னட் அடிக்கும்போது ரூட் ப்ராப்ளம்ஸ் நிறையா வருதுங்க. ரூட் அழுகல், அப்புறம் டிசீசஸ், ஃபங்கஸ் கண்ட்ரோலுங்க. அப்புறம் ஏரேஷன் நல்லா இருக்குங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது கிடையாது. இப்போ டெரஸ் கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு இந்த பேக் நல்லதுங்கிறீங்க. இப்போ தண்ணி நிறைய கீழே போகும்போது ஃப்ளோர் வந்து பிரச்சனை வரும்ல. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து கரெக்ட் பண்ணுறது என்ன பண்ணால், ஒரு பிளேட்டு நாங்கள் வந்து கீழே வச்சிடறாங்க. அந்த பிளேட் வைக்கும்போது என்னென்னா, வாட்டர் நிறைய ஊற்றும், அந்த பிளேட்டு கீழே வந்துடும், வலியாது. இப்போ இந்த மாதிரி பிளேட்ஸுங்க, ஆர்டினரி பிளாஸ்டிக் பிளேட் தானுங்களா? இந்த மாதிரி வச்சுக்க சொல்லாங்கிறீங்க. ஓகே, இப்படி வைக்கும்போது என்னன்னா எக்ஸஸ் வாட்டர் கீழே இருக்கும். அப்போ என்னாவது, கீழே இருக்கிற வாட்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கீழே வாட்டர் இருந்தாலே நீங்கள் வாட்டரிங் பண்ண வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரை ஆகும்போது கீழேயே வாட்டர் ஊற்றிக்கலாம் நீங்கள். கீழே வரும்போது என்னன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டர் ஊற்றிருந்தீங்க, கீழே அது ஈரமாகவே இருந்துகிட்ருக்கோம். இல்லைனா தண்ணி இருக்கிறது உங்களால் தெரியும். அப்போ நீங்கள் வாட்டரிங் ஊற்ற வேண்டியதில்லை. ஒரு நாள் ஊற்றாமையே ஊற்றலாம். அது ட்ரை ஆகும்போது நீங்கள் கீழேயே ஊற்றிக்கலாம், மேலே சுற்றியும் ஊற்றிக்கலாம், மேலேயே ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ கேப்லரி சிஸ்டத்தில் அதை எடுக்கும்போது அந்த செடி வந்து நல்ல விதமாக வருங்க. இப்போ மரங்கள் எப்படி வருது, கீழே இருந்து தான் மரங்கள் வந்து வாட்டர் எடுத்துக்குது, மேலே இருக்கிற வாட்டர் அதை எடுக்கிறதில்ல, ஃபீட் பண்ணுறதில்ல யாருமே. அப்போ என்ன, மழை நல்லபடியாக வர்ற காரணம் என்னென்னா, கீழே போய் அதை தேடி எடுத்துக்கும் அதோடய தண்ணியை.
அப்படி ஒரு சிஸ்டத்தை நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம் இதில். அப்போ செடிகள் வந்து நல்ல விதமாக வருது. அதுக்கு நீங்கள் வீடியோஸும் நீங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு, அது நீங்கள் பார்க்கலாம். வந்து இந்த மாதிரி டெரஸ் கார்டனிங் எல்லாம் பண்ணும்போது குவாலிட்டி பார்க்கணும். நம்ம வந்து விலை கம்மி அப்படின்னு நினச்சிட்டு வாங்கும்போது அதுக்குரிய செலவை வந்து நம்ம பின்னாடி ஃப்ளோரிங் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ வாங்கும்போதே இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ரொம்ப குவாலிட்டியாக வாங்கிட்டோம்னா டெரஸ் கார்டனுக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை. மேடம் இதெல்லாம் இன்டோர் கார்டனிங் தேவையான ஒரு சின்ன கண்டெய்னர்ஸுங்க, பிளாஸ்டிக் பார்ட்ஸ் தான், சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் உங்களுக்கு இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் தேவையான பார்ட்ஸும் இருக்குது, அதுக்கான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். பார்ட்ஸு மீடியம்ஸு அதுக்கான எல்லாமே கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காயர் பார்ட்ஸ் வச்சுருக்கோம், காயர் பார்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவும் இது குட். அப்புறம் ஹேங்கிங் பார்ட்ஸ் கொடுக்குறோம், ஹேங்கிங் பார்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ஏர்பாட்ஸ் கொடுக்குறோம், ஏர்பாட்ஸ் பற்றி நான் காட்டுறேன் உங்களுக்கு, அது ஒரு ஸ்பெஷல். இது வந்து வீட்லேயே கம்போஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பின்ஸுங்க. நம்ம காய்கறி வேஸ்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் வீட்லேயே நம்ம கிச்சன் கீழே வச்சு நம்ம கம்போஸ்ட் பண்ணிக்கலாங்க. அது 15 லிட்டர் கெப்பாசிட்டியான பின்னுங்க. அதுக்கு வந்து மைக்ரோப்ஸோடு கொடுக்குறோம் நாங்கள். இதனால் உங்களுக்கு என்னென்னா எந்த இதுவுமே வேஸ்ட்டு வராது உங்களுக்கு. இது அப்படியே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி கார்டனுக்கு கொண்டு போய் உரமாக மாற்றிக்கலாம். இது வித்தின் 45 டேஸில் உங்களுக்கு உரமாக மாறிடுது. ஹேங்கிங்கில் வந்துட்டு கீழே வந்து தண்ணி கொட்டக்கூடாது, அந்த மாதிரி ஹேங்கிங் பார்ட் இருக்கா? இருக்குங்க, அந்த மாதிரி பார்ட்ஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிளேட்ஸ் வச்சு கீழே ஒழுகு, அந்த மாதிரி பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இதை வச்சு பில்டிங் டைட் பண்ணிடுறேன், டைட் பண்ணி ஹேங்கிங் பார்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா போன்சாய்க்கு இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு போன்சாய் கார்டன் வச்சுருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த போன்சாய் பார்ட்ஸ். இதெல்லாம் இந்த போன்சாய் பார்ட்ஸ் வந்து செராமிக்கில் இருக்குது, உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்குது. விலை கம்மியாக வேணால் பிளாஸ்டிக்கில் இருக்குது, ரெண்டு டைப்லையும் நாங்கள் கொடுக்குறோங்க. இந்த இடத்துல முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங், இந்த விதை பந்துகள் வந்து இப்போ நம்ம விசேஷங்கள்ல எல்லாத்துக்குமே கிஃப்ட் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா. இவங்க வந்துட்டு மரங்கள் மட்டும் இல்லை, காய்கறிகள், பூச்செடி அது மாதிரியான விதைப்பந்துகள் கூட வச்சுருக்காங்க. அதுவும் விலை ரொம்ப கம்மியில், 8 ரூபீஸ்லேருந்து கிடைக்குது. நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறோனா கூட இதெல்லாமே பண்ணிக்கலாம். இந்த சீட் பால்ஸ்னு கொடுக்குறோங்க, சீட் பால்ஸ் வந்து மேடப்போ பயோச்சாருங்க. ஆர்டினரி அந்த களிமண்ணும் செம்மண்ணும் போட்டு நாங்கள் பண்ணுறதில்ல, இது ஒரு சின்ன டெக்னாலஜி வச்சு நாங்கள் பண்ணுறோம். அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜி. நீங்கள் யாருக்கு வேணால் கிஃப்ட் கொடுக்கலாம், அப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போய் வீசினாலும் அதில் ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. இது டக்குன்னு உடையாது, இது வந்து கரெக்டாக அந்த டைம் ஆஃப் ட்ரைனிங் அப்போ நீங்கள் வீச ஆரம்பிச்சிங்கன்னா அது வாட்டர் மட்டும் இழுத்து வச்சுட்டு கரெக்டாக அந்த ஜெர்மினேஷன் ஆகிறப்போ மட்டும்தான் அந்த பால் உடையுங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இதில் இருக்குது, அது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பாருங்க, இங்கே வந்துட்டு நான் புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த குதிரை மசால், முயல் மசால், ஆடு மாட்டு வேலி மசால், இதெல்லாம் என்னென்னா ஆடு மாடு முயல் குதிரை இதுக்கு தேவையான சாப்பாடுக்கு போடுற விதைகள், அந்த செடிகளுக்கான விதைகள் இதுவும் கூட இங்கே கொடுக்குறாங்க. ரெட் சாண்டில் ட்ரீஸ் கிடைக்குங்க விதைகள், அப்புறம் ஒயிட் சாண்டில், ரோஸ் வுட்டு, எட்டி மரம், அது இருக்குது, எல்லாமே கிடைக்கும். தேக்கு கிடைக்கும், எல்லா விதமான மரங்கள், ஒரு 100 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் நாங்கள் வந்து சப்ளை, ட்ரீ சீட்ஸ் சப்ளை பண்ணுறோம். எல்லாமே கேண்டிடேட் ப்ளஸ் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாம் மினிமம் 30 வருஷம் 40 வருஷம் ஆன மரத்துலேருந்து எடுத்து அந்த விதைகளை தான் நாங்கள் விற்பனைக்கு கொண்டு வரோம். சரி, இப்போ ஸ்டோருக்குள்ளே எல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு மேலே 4th ஃப்ளோரில் தான் கண்ணை பறிக்கிற மாதிரி கண்களுக்கு விருந்தான ஒரு இடம் இருக்குது. இது பாருங்க, இந்த ஸ்டெப்ஸில் இருக்கிறது எல்லாமே இந்த ஏர்பாட் ப்ரீதிங் பாட்ஸ் அப்படிங்கிற எங்களோட பெரிய டெக்னாலஜி தான். ஆச்சரியங்கள் அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கும், கண்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் அந்த 4th ஃப்ளோர். நான் பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். 3 வருஷமாக வந்து போகிற மிஸ் பண்ணிட்டேனேன்னு நான் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது மறக்காமல் வீடியோவை பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெளுக்காத சாயம் விவசாயம். நன்றி, வணக்கம்.